ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த தைப்பையன் வந்து மாலையில் போய் மாட்டிக்கிட்டான். பிறகு எப்படியோ டாக்டர் தான் அவனை போய் சேஃபாக இங்கே கூட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட போய் பார்த்தெல்லாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் என்ன பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காம பட்டதுங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பையனை தான் காட்டுறாங்க. அதான் இந்த ஃபோன் பையன் வந்து மலையில் வந்து தைய தேடி போகும்போது இவனை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ல, மயக்கம் போட்டு விழுந்தவனை பார்த்தா அப்படியே கிறங்கி விழுந்துட்டான். உங்களுக்கு கண்ணு முழிக்கவே இல்லை. அப்படியே இவனுக்கு மயக்கத்திலேயே பார்த்தா ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்தா அவனோட மைண்டுக்கு வந்து வந்து போகுது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு பார்த்தா அதான் தை வந்து ஒருக்கா வந்து சொல்லியிருப்போம்ல, என்னோட சோல்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு தை வந்து ஃபோன் கிட்ட வந்து சொல்லியிருப்போம்ல, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ஃபோனோட மண்டப்பில் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தா தை வந்து சோல்மெட் பற்றி சொல்லியிருப்போம்ல, அந்த விஷயம் மட்டும்தான் பார்த்தா ஃபோனோட மண்டப்பில் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலைப்பா, இந்த ஃபோன் பையனை பார்த்தா எப்படியோ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான். இவன் எழுந்திரிச்சவனே பார்த்தா பக்கத்தில் வந்து தியன் வேற படுத்து கிடக்குறான். இந்த ஃபோன் பையன் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சவனே தான் பார்த்தா தியனுக்கு வந்து உயிரே வருது. டே என்னடா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டேன், எவ்வளோ பதட்டேன் தெரியுமா, சே உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, என்னடா இதை திருது பண்ணி இப்படி பண்ணிட்டேன், என்ன உனக்கு நான் வந்து அதிகமாக வேலை கொடுத்துட்டேனா, இல்லை நீ சரியாக தூங்கலையா, எதனால நான் மயக்கம் போட்டேன், நீ இப்படி தான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவியா அப்படின்னு தியனை பார்த்தா ரொம்ப பதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃபோன் என்னமோ ரொம்ப பதறலாம் செய்யலப்பா. டேடே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி தையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு இவனை பார்த்தா தையை பற்றி கேட்டு இருக்கான். ஆ, தையை கண்டுபிடிக்க ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே போயிருக்காங்கடா அப்படின்னு தியன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து ஹே தை வந்துட்டாங்கடா அப்படின்னு அவர் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, சரி சரி வா கிளம்பலாம் போய் தையை பார்த்து வரலாம் அப்படின்னு தியனை பார்த்தா ஃபோனை கூப்பிட்டு தையை பார்க்க போகிறான். இதுக்கப்புறம் தான் நடந்த விஷயம்லாம் தெரியும்ல. இங்கே வந்தோடனே பார்த்தா இந்த தியன் பையன் வந்து ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு தைக்கிட்ட பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுருக்கான். எல்லாரும் பார்த்தா இவங்கள்ட்ட திரும்பி வந்து நினச்சி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஃபோன் பையனை தான் என்னாச்சுன்னு தெரியல, இவனை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். இதை வந்து தையை நோட் பண்ணிட்டான். என்னப்பா உனக்கு என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு தை வந்து ஃபோன் கிட்ட வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் திரும்பி வந்து நினச்சி எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வாய் மட்டும் தான் சொல்லுதே தவிர ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்லாம் அப்படி தெரியலையப்பா. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா டாக்டரும் நோட் பண்ணிட்டார். இருந்தாலும் பார்த்தா இவர் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் பெருசாக எதுவும் வெளியே காட்டிக்கலப்பா. அப்படியே கட்டி அடுத்த சீனில் பார்த்தா அதான் தைக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுருச்சுல, அந்த அடிபட்டதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணி இப்போ தான் அந்த தைப்பையை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்கான். திருது பொண்ணை பார்த்தா யாரோ கதவு வந்து தட்டுறாங்க, யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு தையும் பார்த்தா கதை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வெளியிருக்க வந்து நரா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, ஏப்பா தையி உன் கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசலாமா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா தைக்கிட்டு வந்து தனியாக பேசலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு தை வந்து என்ன சொன்னாலும் தெரியலப்பா. அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தா அதான் டாக்டரோட கேங்கு, அப்புறம் அந்த தையோட கேங்கு அப்படின்னு எல்லாருமே பார்த்தா உட்காந்து பேசியிருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, நான் தைக்கிட்ட போய் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்டேன், அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு டாக்டரை பார்த்தா ஒரு நல்ல விஷயத்தன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே பார்த்தா சுற்றி உள்ள எல்லாரும் பார்த்தா அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, என்னது என் ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டானா அப்படின்னு பவுக்கெல்லாம் பார்த்தா செம ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்தா அவனோட சந்தோஷத்தை வந்து ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தா நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவனால் என்ன இந்த ஃபோன் பையனை தவிர இவன் மட்டும் பார்த்தா ரொம்ப டல்லாகவே இருக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை தெரில, வாயை திறந்து பார்த்தா பெருசாக தெரியும், சொல்லவும் மடிக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை தெரில, போ போ பார்ப்போம். இங்கிட்டு இருந்து தியன் பையனை பார்த்தா என் அண்ணன் கமிட் ஆகிட்டான், எனக்கு ஒரு புது மச்சான் கிடச்சிட்டான், இதை வந்து பார்ட்டியாக கொண்டாடி ஆகணும் அப்படின்னு தியனை பார்த்தா செம ஹாப்பியாக கத்திக்கி இருக்கான். ஆ எனக்கு இப்போ தான் பையன் வருது, பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி பிளேஸ் இருக்குது, நான் வேணால் அங்கே போயிடலாமே அப்படின்னு கும் பொண்ணும் பார்த்தா ஒரு ஐடியா கொடுக்க, இங்கிட்டு டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா நாங்களாம் பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு இவனுங்களை பார்த்தா பாட்டு பாட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் இவங்களாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன இந்த ஃபோன் பையன் தான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், இவனுக்கு என்ன விஷயம் போக போக பார்ப்போம் அப்படிங்கிற நீங்கிட்டு பார்த்தா அதான் இந்த தை பையன் கூட வந்து நல்லா வந்து பேசணும்னு சொன்னாங்களே, இவங்களோட பேசுறது தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா மன்னிப்பு கேட்குறா. ஆக்சுவலாக தை நீங்கள் ரெண்டாலும் சோல்மெட்டுன்னு எனக்கு உண்மையே தெரியாதுப்பா, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சியப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பா அப்படின்னு நிறாவை பார்த்தா மனசார மன்னிப்பு கேட்குறா. தை வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அட முழுமா ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன் மேலே தான் தப்பு, நீயோட ஃபீல்ஸ் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கேன், நான் தான் பாரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மலை மேலே ஓடி போய் பாரு சுற்றி உள்ள எல்லாருக்கும் பார்த்தா பெரிய பிரச்சனையே கொடுத்துட்டேன், நான் ஒரு ஆர்வக்குள்ளாருமா, நே மேலே தான் தப்பு, நீ எதுவும் நினைக்காதுமா அப்படின்னு தையை பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதலாக பேசியிருக்கேன். இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, மனசார பேசுகிறாப்பா, இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும்டா, நீங்கள் ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்டா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஹீரோஸ் ரெண்டுமே பார்த்தா பாராட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்தா தையோட காதில் வந்து எதையோ சொல்கிறாப்பா. ஆனால்
நம்ம கிட்ட வந்து அதை வந்து என்னன்னு சொல்லல. அந்த விஷயத்த கேட்டவனே பார்த்தா தையோட கண்ணெல்லாம் சிவக்குது. ஏமா என்னமோ பேசுற அப்படின்னு தை வேற பார்த்தா வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த மேட்டர் தான் சொல்லிருப்பா போல இருக்கு, அதான் தை வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பார்ட்டி தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே பார்த்தா தார் மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அதுலயும் பார்த்தா இந்த தியன் பையன் வந்து பார்க்க பச்சை பிள்ளமா இருக்கான். இருந்தாலும் பார்த்தா பீரை வந்து அப்படி அடிச்சுட்டு இருக்கான். டேய் வேண்டாண்டா ஒத்துக்காது, இவ்வளவுலாம் அடிக்காத அப்படின்னு பக்கத்துல இருக்க போன் எல்லாம் சொல்றான். இருந்தாலும் தியன் பையனை பார்த்தா கேட்கறமா இல்ல. டேடே ஏன்டா தடுக்கிற, அதான் என் அண்ணன் இங்க பக்கத்துல இருக்கான், நீ பக்கத்துல இருக்க, நான் கிறங்கி விழுந்தாலும் என்ன தூக்கிட்டு போறதுக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்களே, நான் குடிதாண்ட செய்வேன் அப்படின்னு தியன் பையனை பார்த்தா ஹெவியா குடிச்சிட்டு இருக்கான். எவன் சொல்றதையும் கேட்க தியன் வந்து தயாராளப்பா, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கான். எல்லாருமே பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்கப்பா. திருதுப்புன்னு பார்த்தா இந்த கேங்ல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்களே, அவங்கள பார்த்தா நரா வந்து இங்க கூட்டு வந்து நரவும் நம்ம கூட வந்து இந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு இந்த லேடி டாக்டர் வந்து எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க. இதை கேட்டவனே பார்த்தா டாக்டருக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பதட்டமாவே பார்த்தா தையை வந்து பாக்குறாங்க. தைக்கு தான் இப்ப வந்து எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடுச்சுல. தை வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு தை வந்து சிரிச்ச முகத்தோட பேசுறான். இவன் சிரிச்ச முகத்தோட பேசுறானா அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே சுமூகமா எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விஷயத்த பார்த்தா டாக்டரும் புரிஞ்சுக்கிறாரு. பிறகு என்ன, டாக்டரோட மனசும் பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த பொண்ணு பார்த்தா பார்ட்டில வந்து ஐக்கிய மாட்டா, எல்லாரும் பார்த்தா நல்லா ஹாப்பியா பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கிட்ட இந்த தியன் பையனை பார்த்தா ஹெவியா குடிச்சிட்டு டே அண்ணா அப்படின்னு பாசம் வாங்க தைய வந்து ஹக் பண்ணியிருக்கான். ஹக் பண்றீங்க பேர்ல இவன் என்ன பண்றான்னு பார்த்தா காலை போட்டு மிச்சிட்டு இருக்கான். ஏன்டா லூசு போயில, என்னடா பண்ற தள்ளிவடா அப்படின்னு போனை பார்த்தா தீனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு தீன வந்து சண்டை போட, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ பாரு நீ ஏன் மேல அடிச்சிட்டடா அப்படின்னு போன் வந்து சண்டை போட்டுருக்கான். ஆடா போடாடே ஒரு பார்ட்டியை கூட முழுசா என்ஜாய் பண்ண விட மாட்டேடா அப்படின்னு தீன பையனை பார்த்தா கத்திட்டு அங்கிட்டு போயிட்டான். நல்ல வேலைப்பா நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, இல்லாட்டி பாசத்தை பொழிடுன்னு என்ன புளிஞ்சு எடுத்துருப்பான் அப்படின்னு இந்த தை பையனை பார்த்தா போனுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா டாக்டரும் நோட் பண்ண செய்யறாரு. இப்போதைக்கே பார்த்தா ஃபோன் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பார்த்தா டாக்டர் வந்து பெருசாக ரியாக்ஷன் கொடுக்காம தான் இருக்காரு. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பெருசாக ரியாக்ஷனை கொடுத்துருவாரோ பார்ப்போம். இங்கிட்டு பார்த்தா பார்ட்டியெல்லாம் நல்லா தான் போயிருக்குது. இந்த பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக கொண்டு போகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போதே பார்த்தா அதான் இருக்கவே இருக்கலாம் கேமு ட்ரூத் ஆர் டேரு. அதை பார்த்தா எல்லாரும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டில ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி விட்றாங்க. பாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து யார் நோக்கி இருக்குதுன்னு பார்த்தா அதான் தீன் இருக்காம்ல, அவனை நோக்கி தான் இருக்குது. அவங்கிட்ட ட்ரூத்தா டேரான்னு கேட்டா அவன் ட்ரூத்னு சொல்லிட்டான். இதை கேட்கணுன்னே பார்த்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கறான்னு பார்த்தா, டே தியனு உனக்கு ஃபர்ஸ்ட் லவ், உன் லவ்வை பத்தி ஏதாச்சும் இருந்தா இங்க சொல்லுடா அப்படின்னு எல்லாருமே கேட்க இந்த தியன் பையனும் பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, என்னது எனக்கு இல்லப்பா, நான்லாம் முரட்டு சிங்கிள்ங்க, எனக்கெல்லாம் லவ்வே இல்லை அப்படின்னு தியன் பையனை பார்த்தா லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டான். நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு எல்லாரும் போட்டு கலாச்சாரம் என்ன கேள்வி கேட்கறாங்க எல்லாருமே பார்த்தா இவன் வந்து பொய் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. போனும் பார்த்தா உண்மையை ஒத்துக்கிட்டான், ஆமா எனக்கு ஒருத்தர் மேல வந்து கிரஷ் இருக்கு அப்படின்னு இந்த போன் பையனும் பார்த்தா ஒத்துக்கிட்டான். யார் யார் யாருடா யார் யாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்தா அந்த யாருங்கிற விஷயத்த வந்து கேட்கறது வந்து ரொம்ப ஆர்வமா போன் கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. ஆனா போனை பார்த்தா தெளிவா தான் இருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு கேள்வி தானே கேட்குறீங்கன்னு சொன்னீங்க, அந்த கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டேன், பிறகு என்ன ரெண்டாவது கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த போன் பையனை பார்த்தா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறான். நல்லா தெளிவா தான் பேசுறான். அடுத்து இப்ப இந்த போன் பையன் தான் பார்த்தா பாட்டில் வந்து சுத்தி விடுறான். இப்ப இந்த பாட்டில் வந்து யார் நோக்குதுன்னு பார்த்தா டாக்டர் இருக்கார்ல, டாக்டர் தான் நோக்குது. டாக்டர் கிட்ட ட்ரூத்தா டேரா கேட்கும்போது அவரை பார்த்தா டேரன்னு செலக்ட் பண்ணி விட்டாரு. இப்ப டாக்டருக்கு வந்து கேள்வி கேட்கறது யாருன்னு பார்த்தா இந்த போன் பையன் தான் கேட்கறான். டேரா செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஓகே அப்ப ரெண்டு ஒயின் பாட்டில வந்து அப்படியே குடிக்கணும் அப்படின்னு இந்த போன் பையனை பார்த்தா குடிக்க சொல்லிட்டான். டாக்டர் என்ன நினைச்சேன்னு தெரியல, சரிடா ஒத்துக்கலடா எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு இந்த டாக்டரை பார்த்தா ஏதோ போர்க்காலத்துக்கு போற மாதிரி ரொம்ப வீராப்பா இருக்காரு. போன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக இவரை பார்த்தா மடக்கு மடக்குன்னு ரெண்டு பாட்டில பார்த்தா அப்படியே குடிச்சிட்டாரு. சுத்தி உள்ள எல்லாரும் சொல்றாங்க டாக்டர் சும்மா இருங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்தா டாக்டர் வந்து கேட்கமா இல்லை.
ஆனாலும் பரவாயில்லப்பா, இவ்வளோ குடிச்சாலும் பார்த்தா இவர் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காரு. அடுத்து பார்த்தா டாக்டர் தான் பாட்டில் வந்து சுற்றி விட்றாரு. இப்போ பாட்டில் வந்து யார் நோக்குதுன்னு பார்த்தா அதான் நாரா இருக்கல, நாராவை தான் பாட்டில் வந்து நோக்குது. உனக்கு ட்ரூத்தா டேரா அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க, நான் வந்து டேரையே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பொண்ணை வந்து சொல்ல, இதை கேட்டவொடனே பார்த்தா டாக்டர் வந்து அப்போ என் கூட வந்து தனியாக பேசுவாமா அப்படின்னு டாக்டரை பார்த்தா நாரா வந்து தனியாக பேச கூப்பிடுறாங்க. இங்கிட்ட டாக்டரை போய் இந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன பேசுகிறான்னு பார்த்தா, என்னை மன்னிச்சிருமா, நேற்று வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷாகவே பிஹேவ் பண்ணிட்டுமா, என்னை மன்னிச்சிரு, பாஸ்ட்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு டாக்டரை பார்த்தா எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து இந்த பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அட விட்ற, இனி நான் வந்து உங்கள் ரெண்டுத்துக்கும் நல்லா வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் தலையிட மாட்டேன்டா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா தலையிட மாட்டேன் சொல்லியிருக்கா. அட என்னம்மா நீ, நீ என்னமோ எங்கள் ரெண்டுத்தையும் பிரித்து விடுற மாதிரி ஏதோ வில்லி ரேஞ்சுக்கு பேசியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தலையிட மாட்டேன் அப்படிலாம் எதுவும் பேசாதம்மா. இங்கே பாரு, நம்ம ரெண்டுத்துக்குள்ள நல்லா வந்து லவ்வுங்கிற அந்த ஒரு பாண்ட் வந்து இல்லாட்டியும் நம்ம ரெண்டுத்துக்குள்ளேயும் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற லவ் வந்து எப்பயுமே இருக்கும்மா. நான் வந்து உன்னை வந்து ஒரு லவ்வராக பார்க்கலாட்டியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உன்னை வந்து பார்க்குறேம்மா. எப்பயுமே உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் இருப்பேம்மா. ஆனால் என்ன, எனக்கு வந்து உன் மேலே வந்து அந்த ரொமான்டிக்கான ஃபீலிங்லாம் இல்லைம்மா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஃபீலிங் வந்து எப்பயுமே எனக்கு வந்து உன் மேலே இருக்குமா அப்படின்னு டாக்டரை பார்த்தா ரொம்பவே கிளியராக இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணுக்கும் பார்த்தா எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு, அதான் இவங்கள்ட்ட சோல்மேட்டுன்னு இந்த பொண்ணுக்கு வந்து நல்லாவே கிளியராக புரிஞ்சு போச்சுல. இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தா, எப்பாடா எனக்கு எல்லா விஷயமும் புரியுது சரியா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் எப்பயுமே இருப்பேன்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் நீ அவனை வந்து கஷ்டப்படுதுன்னு வையேன் பிறகு அவ்வளோதான், என்னோட இன்னொரு முகத்தை வந்து நீ பார்க்க வேண்டியிருக்கும்டா, தையை வந்து எதுக்காகவும் கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா தைக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசியிருக்கா. பிறகு என்ன, ரெண்டு பேரும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் பார்த்தா ரெண்டு பேரும் ஹக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா தையும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கும் பார்த்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்கன்னு எல்லா விஷயமும் புரியுது. பிறகு என்ன, தையோட மனசில் உள்ள பாரமும் பார்த்தா இப்போ ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. இங்கிட்டு இந்த பொண்ணை பார்த்தா பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு தனியாக உட்காந்துருக்கா, அதான் இந்த நாரா பொண்ணை பார்த்தா தனியாக உட்காந்துருக்கா. இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா லேடி டாக்டரும் பார்த்துருக்காங்க. என்னம்மா தனியாக உட்காந்துருக்க, ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கா அப்படியே இந்த லேடி டாக்டர் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படியே இந்த பொண்ணை பார்த்தா சமாளிச்சிருக்கா. எப்போ புரியுதுப்பா, பிரேக்கப் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குன்னு புரியுது அப்படியே இந்த லேடி டாக்டரும் பேசி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தா நரா வந்து பேசுகிறா. என்னதான் வாய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மனசு வந்து வலிக்குதானே செய்யும். அந்த மனசை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு கண்ணு வழியாக அப்படியே கொட்டுது. இந்த பொண்ணுக்கு பார்த்தா லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். சரி சரி விடுமா, உனக்கு என்ன லவருங்கிற அந்த பாண்டு போனாலும் ஃப்ரெண்டுங்கிற பாண்டு வந்து உனக்கு சுற்றி எத்தனை பேர் இருக்கும், எங்களை பாருமா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா எப்படி எப்படியே பேசி இந்த நரா பொண்ணை பார்த்தா சமாதானப்படுத்தியிருக்கங்க. நரா பொண்ணுக்கும் பார்த்தா கொஞ்சம் மனசு விட்டு அழுத பிறகுதான் அந்த பொண்ணுக்கும் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே கட்டிங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான் கட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தா கேம்ப் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஃபஸ்ட்டு பார்த்தா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்காங்க, அதான் தியன் பையனை வந்து ட்ராப் பண்ணோம்ல அதுக்காக தான் பார்த்தா எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, தியன் பையனை மட்டும் ஆளை காணும், அவன் எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அவனுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. சரிப்பா தையும் நீ இப்போ வீட்டுக்கு போறியா இல்லை வேற எங்கேயாச்சும் போறியா அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க, அது என் பூனைக்குட்டியை வந்து என் அண்ணன் கிட்ட விட்டுருக்கேனா, என் அண்ணனை போய் பார்க்க போனோம், அதுக்கப்புறம் தான் எங்களாலும் போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு தை வந்து சொல்ல, ஓகே அப்போ நானும் உங்களே வரேன் அப்படின்னு டாக்டரை பார்த்தா தை கூட வர முடிவு பண்ணிட்டேங்க. சரி சரி ஜோடிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவீங்க, நான் இதுக்கு கூட இல்லை நான் அப்படியே வீட்டுக்கு பிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு பவு பொண்ணை பார்த்தா இங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இங்கிட்ட பார்த்தா இந்த தியனும் போனோம் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்தாங்க. டேய் ஒழுங்கு முறையே உள்ளாக்கே தூக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியே பாருடா அப்படின்னு தை வந்து தியன் கிட்ட சொல்லியிருக்கான். சரிடா சரி அப்படின்னு தியனு தையெல்லாம் பார்த்தா இங்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்கப்பா. இங்கிட்ட இந்த ஃபோன் பையனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி வந்து சீரியஸாக வச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ டாக்டர் கிட்ட போய் நான் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு ஃபோன் வந்து சொல்ல, சரி வா பேசலாம் அப்படின்னு டாக்டரும் பார்த்தா இவங்க சேர்ந்து எதையோ பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து காட்டலப்பா. இவங்க பேசி முடிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே பார்த்தா தைக்கி தின்னு இருக்காங்களே ரெண்டு பேரும் பார்த்தா இங்கே வந்துட்டாங்க. சரி சரி வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே பார்த்தா அவங்க வழியை பார்த்தா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தையை பார்த்தா பூனையை வாங்க சொன்னாம்ல, பூனையை வாங்குறதுக்காக பார்த்தா அவன் அண்ணன் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். அவன் அண்ணன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே பார்த்தா அவன் அண்ணனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, சரி இவன் தான் நம்ம தம்பியோட பாய் ஃப்ரெண்டு. அவன் அண்ணனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, தையும் பார்த்தா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்திக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து கேஷுவலாக பேசியிருக்காங்க. சரிடா அண்ணா என் பூனை எங்கே இருக்குது அப்படின்னு தை வந்து கேட்க, அது உள்ளதான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கூட டச் பண்ணவே இல்லை, சரிப்போ வேகம் போய் உள்ளே போய் தூக்கிக்கோ அப்படின்னு பார்த்தா அண்ணன் வந்து சொல்ல, இதை தை பையனை பார்த்தா பூனை தூக்குறது வந்து உள்ளே போயிட்டான்.
அண்ணன்காரனும் பார்த்தா சேர்ந்தே உள்ள போயிட்டான்ப்பா. இப்போ இங்க வெளியே போனா டாக்டர் மட்டும் தான் வெளியே நிக்கிறாங்க. அப்படியே சும்மா கேஷுவலா டாக்டர் வந்து அங்கிட்ட திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா டாக்டருக்கு வந்து ஏதோ சில பிளாஷ்பேக்லாம் அப்படியே மண்டைக்குள்ள வந்து போகுது. அங்க பக்கத்து வீட்டு இருக்குல்ல, அந்த பக்கத்து வீட்டுல தான் பார்த்தா டாக்டரோட பாட்டிமாலாம் இருந்திருக்காங்க போல இருக்கு. டாக்டரோட பாட்டிமா டாக்டர் வந்து சின்ன வயசுல வந்து இங்கேதான் பாட்டிமா கூட வந்து சேர்ந்து ஹாப்பியா இருந்திருக்காங்க போல இருக்கு. பாட்டிமாவோட ஞாபகங்கள்லாம் பார்த்தா டாக்டர் வந்து வந்து போய்கிட்டு இருக்குது. அப்படியே பாட்டிமா பத்தி யோசிச்சுட்டே பார்த்தா டாக்டர் வந்து அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த நேரம் பார்த்து பூனையை தூக்கிட்டு மொட்டெல்லாம் வெளியே வந்துட்டான். என்னாச்சு, என்ன அங்கேயே பார்த்துருக்கீங்க அப்படின்னு பட்டு வந்து கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் உங்களில் பச்சையா கிளம்பலாம் அப்படின்னு டாக்டரை பார்த்தா பெருசா எதுவும் வெளியே கட்டிக்காம கிளம்பலான்னு போய்கிட்டு இருக்காங்க. தைய பார்த்தா முன்னாடி வந்து போயிருக்கான்ப்பா. தையோட அண்ணன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, டாக்டர் நீ பாட்டி எப்பாடா என் தம்பி மட்டும் ஏதாச்சும் கஷ்டப்படுதுன்னு வையேன், அவ்வளவுதான்டா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு எங்க அண்ணன்காரனை பார்த்தா இவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் பார்த்தா ஓகேதாங்க நான் நல்லாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே பார்த்தா தை வந்து கேக்குறான், என்னாச்சு நான் நோட் பண்ணேன், நீங்க எதுக்கு அந்த பக்கத்து கிட்டே ஒரு மா ஏக்கமா பாத்துக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு தை வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்க, ஆக்சுவலாடா இந்த பக்கத்து வீடு வந்து என் பாட்டிமாவோட வீடு தான்டா, என் பாட்டிமாக்கும் எனக்கும் பார்த்தா இங்க வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு டாக்டரை பார்த்தா அந்த வீட்டோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாக்டர் இருக்கார்ல, அவர் சின்ன வயசுல பார்த்தா எப்பயுமே பாட்டிமா கூட தான் இந்த வீட்லயே இருப்பார் போல இருக்கு. பாட்டிமானா அந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பாட்டிமா கிட்ட பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி நல்லா பேசியிருக்காரு. பாட்டிமா நீங்க இது பண்ணணும் அது பண்ணணும் இவரை பார்த்தா அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்காரு. டேடே ஏன்டா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பேசியிருக்க, இவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துட்ட, இன்னும் ஏன்டா என் கூட ஸ்டே பண்ணிருக்கா, போ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட போய் ஸ்டே பண்ணு அப்படின்னு பாட்டிமாவே பார்த்தா கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்து ஸ்டே பண்ண சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்தா டாக்டர் வந்து நகர்லயே இல்ல இல்ல உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு டாக்டரை பார்த்தா அவ்வளவு அடம் பிடிச்சி பாட்டிமா கூட பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் என்னடா இது உன் சோல்மேட் கூட வந்து பேசுறேன்னு சொல்லியில என்னாச்சு அவன் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணானா அப்படின்னு பாட்டிமா வந்து கேட்க, அட போங்கம்மா பாட்டிமா அவங்க எதுவும் ரிப்ளையே பண்ணல அப்படின்னு டாக்டரை பார்த்தா ரொம்ப வருத்தம் பேசியிருக்காங்க. அப்ப பாட்டிமாக்கும் அந்த விஷயம் தெரியும் போலயே, அந்த சோல்மேட் மேட்டர்லாம் அதை பத்தி தான் ரெண்டு பேரும் சீரியஸா பேசியிருக்காங்க. டாக்டரும் பார்த்தா பாட்டிமா கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாருப்பா. ரூம்ல வந்து ஏதோ சின்சியரா வேலை பார்த்துருக்காரு. அப்ப ஜன்னல் வழி அங்கிட்ட எட்டி பார்த்தா அங்கிட்ட ஏதோ ஒரு பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டு இருக்காங்கிற மட்டும்தான் தெரியுது, ஆனா என்ன அந்த அழுது இருக்கான பையன் அவனோட பின்பக்கத்தை மட்டும் தான் பார்த்தா டாக்டர் வந்து பாக்குறாரு. இப்படி ஒரு பையன் வந்து அழுது இருக்காம்ல, இதை பார்த்தவொடனே பார்த்தா டாக்டர் வந்து பாட்டிமா கிட்ட வந்து கேக்குறாங்க, பாட்டிமா என்ன அந்த வீட்டுல உள்ள பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கான், என்னாச்சு அப்படின்னு டாக்டர் வந்து பாட்டிமா கிட்ட வந்து கேட்க, ஏப்பா அது ஒரு பெரிய கதைப்பா, அவங்க அப்பா அம்மா வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, அதான் பாரு அந்த பையன் வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான், பாவம் சின்ன வயசுலயே பார்த்தா இந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு பாட்டிமா வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தா டாக்டர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு டாக்டருக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாளே பார்த்தா பாட்டிமா கிட்ட வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, பாட்டிமா இங்க பாருங்க இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் நேற்று ஒரு பையன் வந்து அழுதுக்கிருந்தோம்ல அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்குள்ள வந்து நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், அந்த லெட்டரையும் அவனை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு பாட்டிமா கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா தை கிட்ட வந்து கொடுக்க சொல்றாங்க. டாக்டர் என்னடா இது என்ன போய் கொடுக்க சொல்ற, ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டு என்ன பண்ண அப்படின்னு பாட்டிமா வந்து கேட்க, பாட்டிமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் வந்து லெட்டர்ல வந்து தெளிவாக எழுதியிருக்கேன், கொடுங்க பாட்டிமா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. சரிப்பா நீ ஏதாவது சொல்ற நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு பாட்டிமாவும் பார்த்தா தை கிட்ட போய், எப்பா இந்தப்பா இதை வந்து என் பேரை தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தா பாட்டிமாவும் தை கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அதையும் பார்த்தா தை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ளுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்தா, எப்பாருப்பா கஷ்டங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து அப்பப்போ வந்துதான் போகும், இருந்தாலும் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து என்ன தெரியுமா சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு வந்து மூலாதாரம் வந்து எது தெரியுமா சிரிப்பு தான்ப்பா, சிரிப்பு தான் நல்லா சிரிக்கணும் சரியா, உனக்கு எப்பவே நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு டாக்டரை பார்த்தா அப்பவே அதான்ப்பா தையோட பேரண்ட்ஸ்லாம் டைவர்ஸ் வாங்கிப்பாங்களே அப்பயே பார்த்தா டாக்டருக்கும் தைக்கும் நல்லா பார்த்தா சின்னதாக ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. என்ன ரெண்டுக்கும் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அப்போ தெரியல. அதுக்கப்புறம் என்ன தைக்கும் பார்த்தா டாக்டர் எழுதி கொடுத்தா அந்த லெட்டர்லாம் பார்த்துட்டு மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் லெட்டர் வந்து எழுதணும்ல அதனால தை வந்து என்ன எழுதி கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் ரொம்பவே கைண்டானவங்க அப்படியும் தையும் பார்த்தா ரிப்ளை எழுதி அதை பாட்டிமா கிட்ட கொடுத்து டாக்டர் கிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. டாக்டருக்கும் பார்த்தா இதை பார்த்தோன்னே செம ஹாப்பியாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் பார்த்தா ரெண்டு பேரும் இந்த லெட்டர் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க.
என்னதான் லெட்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாலும் இந்த தைக்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களே, அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். அது நினைக்கும் போதெல்லாம் பார்த்தா தையே அறியாமலே பார்த்தா அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வரான்னுச்சு. இதெல்லாம் பார்த்து டாக்டரால் பொறுக்க முடியலப்பா. டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி மாடியிலேருந்து பார்த்தா கீழே வந்து தை இருக்காங்களே, தை மேலே வந்து தூக்கி போட்டு அவரை பார்த்தா ஒளிஞ்சுக்கிட்டாரு. என்னடா இது லெட்டரு அப்படின்னு பார்த்தா தையும் பிரித்து பார்க்குறான். என்னப்பா இது மறுபடியும் அழுதியா? அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சிரிப்புங்கிறது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன்ல, பிற எதுக்கு நீ வந்து மறுபடியும் இருக்க சிரிப்பா சிரி அப்படின்னு டாக்டரை பார்த்தா தைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி தூக்கி போட்டிருக்காரு. என்னடா இது நமக்காக இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு, யார் அது பார்த்தாகணுமே அப்படின்னு தையும் பார்த்தா திரும்பி பார்க்குறான். பார்த்தா டாக்டர் வந்து மூஞ்செல்லாம் காட்டலப்பா. டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த வி ஷேப் இருக்குல்ல, வி ஷேப்பை காட்டி அப்படியே பேரில் வச்சு ஆட்டிக்கிருக்காரு. இதை பார்க்கும்போதே பார்த்தா தைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்ல, நமக்கு வந்து ஆறுதல் படுத்துறதுக்காச்சும் ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு அதை நினைக்கும் போதே பார்த்தா தைக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் வந்து போய்க்கிருந்துச்சு. நிறுத்தப்புன்னு பார்த்தா பக்கத்து வீடு, அதான் தையோட பக்கத்து வீட்டில் தானே டாக்டரோட பாட்டிமா இருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து பார்த்தா எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வெளியே போயிருக்குங்க. டே என்னடா இது என்ன நடக்குது, இங்கே என்ன எல்லாத்தையும் தூக்கி போயிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு தை வந்து பதறி போய் தியன் கிட்ட வந்து கேட்குறான். என்னடா இது உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த வீட்டில் உள்ள பாட்டிமா இருந்தாங்களே அவங்க இறந்து போயிட்டாங்களா, அதான் இந்த வீட்டெல்லாம் வித்துட்டு இந்த வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் பார்த்தா தூக்கிட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தீனு சொல்ல, டேய் உண்மை சொல்றா அப்படின்னு தை வந்து கேட்க, என்னை இந்த விஷயத்தெல்லாம் போய் யாராச்சும் விளையாடுவாங்களா, உண்மையான சொல்றேன் அப்படின்னு தீயன் வந்து சொல்றான். தைக்கே பார்த்தா இதை கேட்டவுடனே அப்படியே ஒரு நிமிஷம் சுக்குநூறாக மனசே உடஞ்சி போச்சு. தைக்கே எப்படி இருக்கணும், டாக்டருக்குலாம் எப்படி இருக்கும், டாக்டர் வந்து எவ்வளோ பாசமாக பாட்டிமா கூட வந்து பழகிக்கிருந்தாங்க, பாட்டிமா இல்லைன்னு தெரிஞ்சோடனே டாக்டரை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயமும் பார்த்தா தைக்கு வந்து புரியுது. தை என்ன பண்ணுறான்னு பார்த்தா எப்படி நமக்கு வந்து கஷ்டப்படும் போது இவர் வந்து லெட்டர் மூலமாக வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பேசினாலோ இப்போ நாம் அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படிங்கிறக்காக தை என்ன பண்ணுறான்னு பார்த்தா தை வந்து ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து டாக்டர் வந்து தூக்கி போடுறான். இப்போதான் உங்கள் பாட்டிமா இருந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எப்பயுமே நான் இருக்கேன், உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு தையை பார்த்தா டாக்டருக்கு வந்து சப்போர்ட்டிவாக எழுதி ஒரு லெட்டர் வந்து தூக்கி போட்டிருப்பான். இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் லெட்டர் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா டாக்டர் வந்து தைக்கிட்ட வந்து சொல்ல, அட அப்போ நீங்கள் தான் அந்த லெட்டர் வந்து தூக்கி போட்டதா அப்படின்னு தைக்கி பார்த்தா இப்போதான் விஷயமே புரியுது. டாக்டரும் பார்த்தா டேய் அப்போ நான் லெட்டர் எழுந்து வந்து உனக்கு தானா அப்படின்னு பார்த்தா டாக்டருக்கும் இப்போதான் விஷயம் புரியுது. பாருங்களேன் கனெக்ஷன் வந்து எப்படிலாம் சுற்றி சுற்றி வந்திருக்குன்னு. இந்த ஒரு சீனோடய பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செஞ்சு பாருங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.